ஹலோ, இன்றைக்கி வந்து இட்லி மிளகா அப்படி பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். முதல்ல வந்து எள், வேர்க்கடலை, கொள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்து ஒரே அளவாக எடுத்துட்டுருக்கேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு. மிளகா வந்து ஒரு 15 எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப காரம். துளியோண்டு நான் புளி வைப்பேன், அதுக்கு வந்து புளியும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, எண்ணெய், இதெல்லாம் நம்ம வறுக்கணும். முதல்ல ஸ்டவ் மூட்டிக்கிறேன். முதல்ல வந்து எள் வறுக்கிறேன். ஆரம்பிச்சு எடுத்து இதை வந்து தனியாக குட்டிக்கணும், ஏன்னா அதெல்லாம் அரைச்சப்புறம் கடைசியில் எள்ளு போட்டு அரைக்கணும். அடுத்தது வந்து வேர்க்கடல வறுப்புறேன். இப்போ இதை அடுத்து இதை எடுக்க போகிறேன். அடுத்தது வந்து கொள்ளு வறுக்க போகிறேன். கொஞ்சம் சிம் வச்சுக்கிறேன். இதுவும் வெடிக்கிற ஆரம்பிச்சிடுத்து இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுவும் சிவக்க ஆரம்பிச்சு எடுத்து வாசனை வர ஆரம்பிச்சு எடுத்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு வறுக்க போகிறேன். இதுவும் சிவக்க ஆரம்பிச்சுடுத்து இதுவும் சிவந்தெடுத்து இப்போ வேலையிலே மிளகாவையும் கொஞ்சோண்டு புளியும் போட்டிருக்கேன். இதுவும் எடுத்து போட போகிறேன். அடுத்தது வந்து கடைசியாக கருவேப்பிலை வறுக்க போகிறேன். இதுவும் எடுத்து அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போது இதிலே வந்து பெருங்காயம் போட்டலாம், தேவையானது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். அவ்வளோதான், வறுத்துட்டேன். இது ஆறினப்புறம் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். ஆறி எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறேன். முதல்ல இது இப்போது அரைச்சிட்டேன். இப்போ வந்து கடைசியாக எள் சேர்த்து
அரைக்க போகிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி, எதோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆற விடலாம். அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து ரொப்பிக்கலாம். 3 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ. தேங்க்யூ.